உலகில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நான் ஸ்ருதி. இந்த வீடியோவோட டைட்டிலை பார்த்துட்டு குடியரசு தினத்தை பற்றி ஏதோ ஒரு ஸ்பீச் சொல்ல போகிறேன், இல்லை அதோட அருமைகள் மகிமைகள் இதெல்லாம் பேச போகிறேன்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் காலேஜஸ் நம்ம எங்கே போனாலும் குடியரசு தினம்னா இது, குடியரசு தினம்னா அது, இது பண்ணணும் அது பண்ணணும் இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அதில் பாதி நம்ம காதை விட்டு போயும் போயிருக்கோம். பட் நம்ம தியரி படி குடியரசுனா என்ன அப்படின்னா, அன்றைக்கி லீவ் விடுவாங்க, என்றைக்குமே பேசாத ப்ரெசிடெண்ட் அன்றைக்கி தான் வந்து பேசுவார். நம்ம ஆர்மி நேவி இவங்கெல்லாம் பரேடு பரேடாக வித்தியாச வித்தியாசமாக பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்கலாம். இன்னும் நம்ம ஸ்கூல் இல்லை காலேஜ் அந்த மாதிரி எங்கன்னா போனோன்னா நம்மளுக்கு 50 பைசா எக்லஸும் ஒரு ஃப்ளாகும் கிடைக்கும். இதுதான் நம்ம தியரி படி ரிபப்ளிக் டேனா இதெல்லாம் நடக்கும். ரிபப்ளிக் அப்படின்றதுக்கு பெருசாக நம்மக்கிட்ட எந்த தியரியும் கிடையாது. ஆனால் ரிபப்ளிக் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் கேட்டது என்னது? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், மக்களுக்காக மக்களால் மக்களில் ஒருவனை தேர்ந்தெடுத்து நாட்டை ஆள வைப்பது. ஆனால் இவங்க யாரோ ஒருத்தவங்க ஆள்றாங்க, இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடிமகளாக இல்லை ஒரு குடிமகனாக இந்தியாவுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரூஃபோ இல்லை சிட்டிசன்ஷிப்போ என்ன இருக்குது? ஆதார் கார்டு. ஆனால் சில ப்ரூஃப்ஸ் அண்ட் நம்மளுக்குன்னு தேவைப்படுற சில விஷயங்களை நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லைசன்ஸ், ஓட்டர் ஐடி. ஆனால் இது எதையுமே நம்ம எடுத்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்மக்கிட்ட நம்ம ஊரில் 3 கேட்டகரிஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது உங்ககிட்ட பைக் இருக்கா, ஆனால் அந்த பைக்கை ஓட்டுறதுக்கு உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா? அந்த லைசன்ஸை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனம்? யோசி. செகண்ட் கேட்டகரி, ஓட்டர் ஐடி. உங்களுக்கு 18 வயசு தாண்டி உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கா? தேர்ட் கேட்டகரி, இவகிட்ட ஓட்டர் ஐடிலாம் இருக்கும், ஆனால் எலெக்ஷன் நாள் அன்றைக்கி போய் நின்று ஓட்டு போடுறதுக்கு கஷ்டம். ஏப்பா இவ்வளோ வெயிலில், அதுவும் லீவு நாளில், அங்கே போய் நின்றுட்டு இவ்வளோ பெரிய க்யூவில் போய் ஓட்டு போடணுமா? அதுவும் நான் ஒருத்தனோ ஒருத்தையோ போடுற ஓட்டில் பெருசாக தலையெழுத்தா மாறிட போகுது அப்படின்னு கேட்டு அலட்சியமாக விடுற கும்பல் தான் இங்கே நிறைய. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது ஒரு புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, 2 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரையோ இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதையையோ பார்க்குறதுக்காக க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்து போய் பார்க்குறோம். ஆனால் 5 வருஷம் நம்மளை ஆள போகிறவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் செலவு பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன கஷ்டம்? இந்த கேள்வியை கேட்டுட்டு நான் இதோட அப்படியே விடுறேன். ஏன்னா கேள்விகளுக்கு பதில் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சின்னதாக சொல்லிட்டு போயிடுறேன். நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மையுதற்கு. நன்றி, வணக்கம்.